ஹாய் விவோஸ், வெல்கம் டு தினமை சேனல். நம்ம ஆளுங்க மூளையே தனிதான். சின்ன விஷயம் என்றாலும் பெரிய விஞ்ஞானி ரேஞ்சுக்கு போய் யோசித்து எல்லோரையுமே திரும்பி பார்க்க வச்சிடுறாங்க. பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது என்று அரசு உத்தரவிட்ட விட்டது. பெரிய பெரிய வியாபாரிகள் கடைகளுக்கு தான் இந்த உத்தரவு பெரும்பாலளவு சொல்லும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஏனெனில் இவர்கள்தான் பெருமளவு பிளாஸ்டிக் பைகளை பொதுமக்களுக்கு தங்கள் பொருட்களுடன் சேர்த்து தந்ததால் இந்த சட்டம் கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த விஷயத்தில் அடித்தட்ட மக்கள் ஆதரவாக இருந்து வருகிறார்கள். பிளாஸ்டிக்கை எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை ஒழிக்க அக்கறை காட்டுகிறார்கள். நடைபாதை வியாபாரிகள், சிறு கடைகள் வைத்திருப்பவர்கள்தான் அரசின் விழிப்புணர்வில் பங்கேற்கிறார்கள் என்று பார்த்தால், சைக்கிளில் வியாபாரம் செய்யும் ஒருவரும் இதில் பங்கெடுத்துள்ளது ஆச்சரியத்தை அளிக்கிறது. இவர் ஒரு இளநீர் வியாபாரி. ஸ்ரீவைகுண்டம் வசப்புறம் பகுதியில் சைக்கிளில் சென்று தான் இளநீரை தெரு தெருவாக விற்று வருகிறார். இளநீரின் மேற்புறத்தை வெட்டி தரும்போது கூடவே உறிஞ்சு குடிக்க ஸ்ட்ராவும் தரப்படும். ஆனால் பிளாஸ்டிக்கின் உபயோகப் பொருட்கள் ஆகட்டும், உணவுப் பொருட்கள் ஆகட்டும், அதற்கெல்லாம் மாற்றாக வாழை, தாமரை இலைகள், மண்பண்டம், துணிப்பைகள் என இருக்கும்போது இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ராவுக்கு ஒரு மாற்று குறித்து மட்டுமே யாருமே பெரிதாக யோசிக்கவில்லை. ஆனால் இதற்காக தானே ஒரு ஐடியாவை கண்டுபிடித்திருக்கிறார் இந்த இளநீர் வியாபாரி. பிளாஸ்டிக் ஸ்ட்ராவுக்கு பதிலாக பப்பாளி இலையின் தண்டினை வழங்கி வருகிறார். பிளாஸ்டிக் ஸ்ட்ராவே என்பது சிறிய பொருள் என்றாலும் அதற்கு மாற்று என்பது அரிதான ஒன்றுதான். பேப்பர் ஸ்ட்ரா பயன்படுத்தலாம் என்று இதற்கு முன் அறிவிக்கப்பட்டது. என்றாலும் பேப்பர் ஸ்ட்ராவை விட பப்பாளி மரத்தின் இலையின் தண்டினை ஸ்ட்ரா போல் உருவாக்கி உபயோகிப்பது மேலும் உடலுக்கு வலுவையும் ஆரோக்கியத்தையும் தரும் என்பதுதான் உண்மை. இதுதான் நிஜமான விழிப்புணர்வும் கூட. அந்த விதத்தில் இந்த சைக்கிள் இளநீர் வியாபாரிக்கு நமது கோடி நன்றிகள்.